வேளாண் புரட்சிகள். இந்தியாவில் வேளாண் புரட்சிகள், மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துகள், குறிப்பாக கடுகு, சூரியகாந்தி. நீலப்புரட்சி, நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி. மீன்கள் வந்து கடலில் தான் இருக்கும், கடல் வந்து நீல கலரில் தான் இருக்குது. பழுப்பு புரட்சி, தோல், கொக்கோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி, சணல் உற்பத்தி. பார்த்திங்கன்னா தங்கம் இருந்தால் அதை திருட வந்து ஜன்னல் வழியாக வரும். பொன் புரட்சி, பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர்கள். ஒரு பொண்ணு பார்க்க போனோம்னா பழங்கள், தேன் மற்றும் நம்ம தோட்டத்தில் விளையிற எல்லா பயிரையும் வந்து கொண்டு போனோம். சாம்பல் புரட்சி, உரங்கள். அந்த காலத்தில் பார்த்தா உரமாக நம்ம யூஸ் பண்ணது சாம்பல் மட்டும்தான், அதனால தான் மக்கள் வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்க. இளஞ்சிவப்பு புரட்சி, வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. இறால் உற்பத்தி, இளஞ்சிவப்பு. பசுமை புரட்சி, அனைத்து வேளாண் பொருட்கள், அதாவது அனைத்து வேளாண் உற்பத்தியும் வந்து பசுமை புரட்சி. வெள்ளி புரட்சி, வெள்ளிக்கிழமானா வந்து கோழிடுற முட்டையை வந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து நம்மளுக்கு கடவுளுக்கு வந்து தப்பு செய்கிற மாதிரி. வெள்ளி புரட்சி, வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடக்கூடாது. வெள்ளி இலை புரட்சி, பருத்தி. வெள்ளிக்கிழமானா பருத்தி ஆடையை தான் அணிஞ்சிட்டு போனோம், அதாவது கைத்தறி ஆடையை தான் அணிஞ்சிட்டு போனோம் கோயிலுக்கு போகும்போது. சிவப்பு புரட்சி, இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. தக்காளியும் பார்த்தீங்கன்னா இறைச்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிவப்பு கலரில் தான் இருக்குமே. வட்ட புரட்சி, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா வட்ட கலரில் வட்டமாக தான் இருக்கணும், ஆனால் இது வந்து எலிப்ஸ் நீள்வட்டமாக இருக்குது. வெண்மை புரட்சி, பால் உற்பத்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.